கேள்வி 28. பழங்கால துறைமுகங்கள் முசிறி, புகார், கொற்கை. சென்னை கிடையாதுன்னு தெரியும். சேர சோழ பாண்டிய மன்னர்களில் கொடிகளில் பொறித்த உருவங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வில், புலி, கயல், வேல் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 30. பண்டை தமிழர் விளையாட்டுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வட்டாடுதல், ஊசலாடுதல், வண்டி அழைத்தல் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. அப்போ இதில் மரம் ஏறுதல் கிடையாது. அது என்ன சார் வண்டல் இழைத்தல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு? என்ன விளையாட்டு சார் எங்களுக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால், ரொம்ப சாதாரண விளையாட்டு தாங்க, பழங்கால விளையாட்டு. இந்த மணலை நீளமாக கொட்டி வச்சு அதுக்குள்ளே ஒரு குச்சியவோ இல்லை ஏதோ ஒரு கல்லையோ நம்ம மறைச்சி வச்சுட்டு ரெண்டு கையை சேர்த்தால பொத்தி வச்சுட்டு அப்புறம் அதிலேருந்து எடுப்போம் இல்லையா அந்த கல்லையோ குச்சியோ, அதுக்கு பேர் தாங்க அது வண்டல் இழைத்தல்னு பேர். இந்த மாதிரி இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் உங்களுக்கு டவுட் வரும். தலைவி தோழியருடன் இது விளையாடுறாங்கன்னு சொல்லி நற்சினையில் 127வது பாட்டிலையும் 19வது பாட்டிலையும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. 31. உறுதி கூற்று நாலடியார் நூலின் பெயர். ஆமாம். 4 அடியவர்கள் பாட பெற்றார்களா அப்படின்னு கேட்டால், இல்லை. உங்களுக்கே தெரியும் மொத்தம் 400 சமணர்கள் பாடினாங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் கடவுள் வாழ்த்து அப்புறம் இந்த இயலெல்லாம் தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பதுமனார் அப்படிங்கிறவர். இதில் பார்த்திங்கன்னா திருக்குறள் மாதிரி இதுலேயும் அதிகாரம் இருக்குது, மொத்தம் 40 அதிகாரம் இருக்குது. அறத்தில் 13, பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா 24, காமத்தில் பார்த்தீங்கன்னா 3, மொத்தமாக 40 அதிகாரம் இருக்குது. இது ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, நாலடியாரில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்க, 40. அதுக்கப்புறம் உறுதி கூற்று திரு கைலாய ஞான உலா ஆதி உலான்னு சொல்கிறாங்க. ஆமாம். உலா நூல்களில் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆமாவா? ஆமாம். அப்போ இந்த நூலை எழுதுனது யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். 33. உறுதி கூற்று உரையாசிரியர் என்று அழைக்கப்படுவது இளம்புறனார். ஆமாம். தொல்காப்பியத்திற்கு இவர் சிறப்பான உரை எழுதியிருக்கிறார். ஆமாம். சரி, உங்களுக்கு தெரியும் உரையாசிரியர் இளம்புறனார்னு தெரியும், ஆனால் இந்த உரையாசிரியர் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? அடியாருக்கு நல்லா சொல்லியிருக்கிறாரு. மறந்துடாது, முக்கியமான கேள்வி. அடியாருக்கு நல்லார் தான் உரையாசிரியர் அப்படின்னு இளம்புறனார் சொல்கிறார். 34. கடல் கடந்தான் என்பது வேற்றுமை தொகையா? ஆமாம். ஏன்னா ஐ இருக்குது, கடலை கடந்தான் அப்படின்ட்டு. கடல் போன்று விரைவாக கடந்தான் என அவ்வாக்கியம் பொருத்தப்படுகிறது, இல்லை தவறு. ஏன்னா கடலை கடந்தான் அப்படிங்கிறத சரியானது. அப்போ இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, 1 சரி, 2வது பார்த்தீங்கன்னா தவறு. அதுக்கப்புறம் 35. செய்யுளில் செந்தொடை அமைய பாடுவது அப்படின்னு கேட்குறாங்க. சிறப்பு. ஆமாம், உண்மைதான். அசை சீர் முதலிய தொடைகள் இசையாது செந்தொடை வரும் அப்படிங்கிறாங்க. உண்மையா? ஆமாம். அது என்ன சார் தொடை அப்படிங்கிறாங்க? செந்தொடைனா உங்களுக்கே தெரியும், ஏதிகை, மோனை, ஏய்பு, முரணு, அந்தாதி, அளவிட, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த பாடலில் இருக்கக்கூடிய இயல்பான சொற்கள்லேயே அதோடைய அழகை வச்சு பாடக்கூடியது தான் அதுக்கு பேர் செந்தொடைன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் உறுதி கூற்று நின்ற சீரன் ஈற்றசையும் வருஞ்சீரன் முதலசையும் தம்முள் ஒன்றுவது ஒன்றாத நிலையும் உண்டு. ஆமாம், அதான் இயல்புன்னு தெரியும் இல்லையா நமக்கு, இயல்பு புணர்ச்சியில். சரி, இது நேரொன்று ஆசைத்தலையானா? இல்லை, தவறு. 37. உருவகங்களுள் முற்று உருவகம் என ஒன்று உண்டு. அவயம் அவயவி முழுவதும் உருவகம் செய்யும் புலவர். இரண்டுமே சரிதான். உங்களுக்கே தெரியும் தண்டை அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா 35 அணிகள் இருக்கும். 35 அணிகளில் 3வதாக வரக்கூடியதான் இந்த உருவகம். இந்த உருவக அணியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வகை இருக்குது. தெரியும் தொகை, சிறப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அதில் வந்து இது ஒன்று. உறுதி கூற்று மணிக்கொடியின் காலமே சிறுகதையின் பொற்காலம். ஆமாம். கல்கி அக்காலத்தில் எழுதினாரானா? இல்லை. ஏன்னா மணிக்கொடி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1930 ஆரம்பித்து 1939 முடிஞ்சு போயிருதுங்க. பிஎஸ் ராமையா தான் அதை ஆரம்பிக்கிறாரு. அதில் முக்கியமான ஆலயம் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனும் சிசு செல்லப்பாவும் தான். ஆனால் கல்கி வந்து பார்த்திங்கன்னா 1930 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் முதல் முதல் எழுதுறாரு. அப்புறம் அவர் சிறைச்சாலைக்கெல்லாம் போயிட்டு வரனால அவர் வந்து திருப்பி அவர் சேர்த்துக்கல, எஸ்எஸ் வாசன் சேர்த்துக்கல. அதனால் 1941 ராஜாஜியோடைய ஆதரவில் கல்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணமூர்த்தி கல்கிங்கிற ஒரு இதில் ஆரம்பிக்கிறார். அப்போ மணிக்குடியில் எழுதினாரானா? எழுதலை, அவ்வளோதான். சரி, பரிதிமான் கலைஞர் நாடக இலக்கண ஆசிரியரா? ஆம். சரி, அவர் மான விஜயம் எழுதினார்னு இருக்குது. மான விஜயம் எழுதினார், ஆனால் அது நாடக நூலானா? இல்லை. ஏன்னா நாடகவியல் அப்படிங்கிறது தனியாக இருக்குது, மறந்துடாதீங்க. தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஆமாம். அவர் ஆசிய ஜோதியின் ஆசிரியர்.
ஆமாம், உங்களுக்கே தெரியும் அந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிறது லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறது. எட்வர்ட் ஆர்னால்டு அப்படிங்கிறவர் 1879 எழுதினார். அதை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் அதை மொழிபெயர்க்கிறார். எப்போ? 1941. அதுக்கப்புறம் பண்டைய தமிழகத்தில் ஒப்பனைக்களை மேலோங்கி இருந்தது. ஆமாம், பெண்கள் ஒப்பனைக்கு 4 வகை பூக்களை சூடி கொண்டார்கள். ஆமாம். 43 கேள்வி, பழந்தமிழரின் திருமணத்தின் போது மெட்டி அணிய வழக்கம் இல்லை. ஆமாம், திருமணத்தின் போது பெண்கள் மங்கள அணி அணிந்துள்ளார்கள், அது தவறு. தவறுன்னா மங்கள அணிங்கிறது எதுவும் தெளிவாக அவங்க கொடுக்கல, தாலி தான் அப்படிங்கிறது கொடுக்கல. 86 பாட்டிலையும் 136 பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அகநானூரில் இந்த திருமண முறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் ஆன்சர்னா, ரெண்டுமே சரி அப்படிங்கிறது ஆன்சர் சார்.